ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம சட்டுன்னு உடனே செஞ்சிடலாம், நம்மளுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நம்ம வாயில் வச்ச உடனே அப்படியே கரையும். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு, அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இங்கே பலாப்பழம் எடுத்திருக்கேன், ஜாக் ஃப்ரூட். இதில் கொட்டைகளை நீக்கிட்டு இதை நம்ம எடுத்து அரைச்செடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட பலாப்பழம் இல்லை, வேறு ஏதாவது பழம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வச்சும் செய்யலாம். இனிமேல் நம்மளுக்கு சீசனில் பலாப்பழம் கிடைக்கும், இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அப்படி இல்லைன்னா எந்த பழத்தில் வேணாலும் செய்யலாம். இங்கே நான் ஒரு பேன் வச்சு இதில் அரைக்க பழவு தண்ணி ஊற்றிக்கிறேன். இதில் 2 ஸ்பூன் அளவு அகார் சேர்த்துக்கிறேன், அதாவது கடல் பாசி. இது நம்மளுக்கு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லலாம் கிடைக்கும். இதை நம்ம நல்லா கொதிக்க விட்டு அந்த கடல் பாசியை கரையை விட்டுக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல பலாப்பழம் விழுது, இதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்து இப்போ இதை நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். நம்ம எந்த ஒரு கெமிக்கலும் சேர்க்காமல் இயற்கையாக பழங்களை வச்சு தான் இதை நம்ம செய்கிறோம். உங்களுக்கு மாம்பழம் இருக்குது அப்படின்னா நீங்கள் மாம்பழம், ஸ்ட்ராபெரி அப்படின்னு எதில் வேணாலும் செய்யலாம், அருமையாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போது இதை நம்ம நல்லா ஒன்றா கலந்து விட்டு கொதிக்க விட்டுலாம். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா திக்காக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி கொதிச்சோன்னே ஒரு 2 ஸ்பூன் அளவு பால் சேர்த்துக்கலாம். நல்லா பால் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இப்போது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். நம்மளுக்கு இந்த மாதிரி கொதிச்சோன்னே ஒரு 2 ஸ்பூன் அளவு நான் இங்கே சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லை இயற்கையாக அந்த பழத்தில் உள்ள இனிப்பே போதும் அப்படின்னா நீங்கள் சேர்க்க தேவையில்லை. இப்போது இந்த மாதிரி இதை நல்லா கலந்து விட்டுடலாம், அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்து கொதிச்சிடணும். இப்போ ஆஃப் பண்ணிடுங்க. ஏதாவது ஒரு ட்ரே, அப்படி இல்லைன்னா கப்பு, எது வேணாலும் எடுத்துக்கோங்க. மோல்டு அந்த மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இங்கே இந்த மாதிரி ஒரு எடுத்திருக்கேன். இப்போது இதில் நான் இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருந்தோம்ல இதை சேர்த்துக்கிறேன். இதை ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா செட் ஆக விடணும். நம்மளுக்கு 10 நிமிஷம் போதும், செட் ஆயிரும். அடுத்து திரும்ப ஒரு பேனில் 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சோன்னே இதில் 2 ஸ்பூன் அளவு அகார் சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா ஒன்றா கலந்து அந்த கடல் பாசி கரைய விடணும். நல்லா கொதிச்சோன்னே அது நல்லா கரைஞ்சிரும். இப்போது இந்த மாதிரி கொதிச்சிருச்சு, நல்லா கரைய விடலாம். இது ரொம்ப நேரம் நம்மளுக்கு எடுக்காது, சட்டு நம்ம குயிக்காக உடனே செஞ்சிடலாம். நான் இங்கே 2 ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை நல்லா கரைய விடலாம். இப்போது சர்க்கரை நல்லா கரைஞ்சோன்னே இதில் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். நான் இங்கே 1/2 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். 1/2 கப் தேங்காய் பால் சேர்த்து இதை நல்லா கிளறி விடலாம். தேங்காய் பால் ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை, கொஞ்சம் நேரம் கொதிச்சா போதும், ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை. இந்த மாதிரி சைட்லெல்லாம் பாருங்கள், சுற்றி பபிள்ஸ் மாதிரி வரும். இந்த மாதிரி வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது நம்ம ஏற்கனவே செட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த பலாப்பழத்தை போட்டு அதிலே நம்ம இது அது நல்லா செட் ஆயிடுச்சு. அதுக்கு மேலே நம்ம இப்போ பண்ணி வச்சுருக்கதை ஊற்ற போகிறோம். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் பயன்படுத்தி இதை ஊற்றிக்கணும், ஏன்னா நம்மளுக்கு
நடுவில் அப்படியே பபிள்ஸ் மாதிரி ஹோல் விட்டுரும். அதனால் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு அதுக்கு மேலே நம்ம ஊற்றுனோம் அப்படின்னா நல்லா நம்மளுக்கு செட் ஆகும். அதுக்கு மேலே தான் இந்த புட்டிங் நம்ம ஊற்றணும். அவ்வளோதான், ஊற்றியாச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கீழே ஒரு லேயர் மேலே ஒரு லேயர்னு இருக்குது. இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு மணி நேரம் செட் பண்ணுவோம். ரெஃப்ரிஜிரேட் பண்ணிக்கோங்க ஒரு மணி நேரம். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு 2 மணி நேரம். இங்கே பாருங்கள் நல்லா செட் ஆயாச்சு. இப்போ நம்ம இந்த ஓரங்களில் கட் பண்ணி எடுத்து விட்டுடலாம். அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். நம்ம எந்த ஒரு கலரும் பயன்படுத்தலை. இயற்கை நிறத்தில் இயற்கை சுவையில் குயிக்காக உடனே செஞ்சிடலாம். கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போது ஓரங்களில் எடுத்து விட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். நீங்கள் உங்கள்கிட்ட கப்பு கண்டெய்னர் எது இருந்தாலும் சரி, எதில் வேணாலும் இதை செட் பண்ணலாம். நம்மளுக்கு அழகாக இந்த மாதிரி லேயர் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும். நம்ம சாப்பிடையில் நம்மளுக்கு 2 சுவை டேஸ்ட்டும் கிடைக்கும். அந்த பலாப்பழ சுவையும் அதே மாதிரி அந்த கோக்கனட்டோட சுவையும் தேங்காய் பாலோடைய சுவையும். இந்த மாதிரி நான் அழகுக்காக நடுவில் செரி வச்சுக்கிறேன். கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.